ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஈஸியான பீஸா சீஸ் ஸ்டிக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பவுலில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் கா டீஸ்பூன், பீஸா சீசனிங் ஒரு டீஸ்பூன். நீங்கள் பீஸா சீசனிங் பழுதா இட்டாலியன் சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தனியாக இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சீஸை வந்து டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம பெரட்டி எடுக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 150 கிராம் பீஸா சீஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து மொசலா சீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லா சீஸையும் நம்ம கட் பண்ணியாச்சு. சீஸ் துண்டை நம்ம மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு கோட்டிங் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை உடனே நம்ம திருப்பி போட வேணாம். இப்போ நம்ம இதை பிறக்கி போட்டலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு நம்மளோட பீஸா சீஸ் ஸ்டிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பீஸ் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு. பாருங்க நம்மளோட சீஸ் வந்து எப்படி சூப்பராக மெல்ட் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.